Hi friends, welcome to Naga's Enga Veetu Samayal Cooking Vlog. இன்னைக்கு ஸ்பெஷலாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் தெரியுங்களா? கணபதியில் இருக்கிற கோயம்புத்தூர் ஸ்டீல் ஹவுஸோட பார்ட் டூ வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. ஆல்ரெடி பார்ட் ஒன் நான் வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தேன், நீங்கள் எல்லாருமே பார்த்துருந்தீங்க. ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். நான் இப்போது இன்றைக்கி நம்ம செராமிக்ஸ் அப்புறம் கிளாஸ் பாட்டில்ஸ் கிளாஸ் ஜார்ஸ் அதுக்கப்புறம் பிளாஸ்டிக்ஸ் ஐட்டம்ஸோட வீடியோவை பார்க்க ஆரம்பிக்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் வந்து இப்போ செராமிக் பிளேட்ஸ் தான் அந்த ஒயிட் கலரில் பார்க்குறீங்க. இப்போது இந்த பீங்கான் ஜாடிகள் அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குங்க, அவ்வளோ சூப்பர். பார்க்கறதுக்கு வந்து ஒவ்வொன்றும் வந்து அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. அதில் வரையப்பட்ட பெயிண்டிங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கிச்சன் ரூமில் வைக்கும்போது அந்த கிச்சன் ரூம்க்கே அவ்வளோ ஒரு அழகு கொடுக்கும். இது எல்லாமே பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் பாருங்கள். நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் ஸ்டோரேஜ் பாக்ஸஸாக எல்லா ஐட்டமுக்கும் எடுத்து வச்சுக்கலாங்க. அதாவது சிறிய இதிலருந்து பெருசு வரைக்கும் எல்லாமே இருக்குது. ரேட்டும் வந்து உங்களுக்கு விசிபிளாக தெரியுதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ரவுண்ட் ஷேப் வேணுமா, ஸ்கொயர் ஷேப் வேணுமா, எல்லா வெரைட்டிலையும் இருக்குங்க. இன்னும் குழந்தைங்களுக்கும் சரி வீட்டில் இருக்கவங்களுக்கும் சரி, ஒவ்வொரு இடத்துல வைக்கும் போதும் அந்த ஸ்பேஸ் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கணும் இல்லைங்களா, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் அந்த பீங்கான் ஜாடிகள், அதாவது இதில் வந்து நம்ம உப்பு போட்டு வச்சுக்கலாம், புளி போட்டு வச்சுக்கலாம், அதுக்கெல்லாம் வந்து அதை போட்டு வச்சிட்டாலும் ரொம்ப நாள் வந்து கெடாமல் இருக்கும் எல்லா பொருட்களுமே. அந்த மாதிரி நீளமான ஜார்கள் இருக்கு, ரவுண்ட் ஷேப்பில் இருக்குது. இது பாருங்கள் சின்னதாக நம்ம டைனிங் டேபிளில் வைக்கக்கூடிய மாதிரி மூணு இது இருக்குது. அதாவது சால்ட் வச்சுக்கலாம், நீங்கள் பெப்பர் வச்சுக்கலாம். அந்த மாதிரி வந்து டைனிங் டேபிளில் வைக்கிறதுக்கு அவ்வளோ அழகழகாக செட்டோட செட்டாக நிறைய இருக்குது. அதே மாதிரி நீங்கள் வந்து பூ ஜாடிகள் இருக்குல்ல, அதுலேயே பீங்கானில் இருக்குது. அதாவது வந்து கிச்சனை வந்து உங்களை அலங்கரிக்கலாம். அந்த மாதிரி வைக்கக்கூடிய பீங்கான் ஐட்டம்ஸ் வந்து அவ்வளோ நிறைய இருக்குது. பார்க்கவே பாருங்கள் கலர்ஃபுல்லாக இருக்குது. முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரே கலர் தான் வரும், இப்போல்லாம் அப்படி இல்லைங்க, நிறைய கலர்ஃபுல்லாக இருக்குது. நம்ம வந்து எப்பயுமே வந்து இந்த சிறு தொழில் பண்ணுறவங்களுக்கு வந்து இந்த மாதிரி பொருட்களை நம்ம வந்து வாங்கி நம்ம வீட்டில் உபயோகிக்கிறது மூலமாக அவங்களுக்கு வந்து அவங்க தொழில் வந்து நல்லா வளர்ச்சி அடையும். இன்னொன்று, அவங்களும் அவங்க குடும்பத்தை சார்ந்தவங்களும் சோர்ந்து போகாமல் மக்கள் வந்து நிறைய வாங்குறாங்கன்ட்டு அவங்களும் நிறைய வந்து செய்யக்கூடிய ஆர்வத்தை வந்து உருவாக்குங்க. அதனால் கண்டிப்பாக நாமளும் நம்ம வீட்டில் இந்த மாதிரி பொருட்களை வந்து வாங்கி வைக்கணும். சிறு தொழில் செய்கிறவங்களை நாமளும் ஊக்குவிக்கணுங்க. இப்போ பாருங்கள் இது வந்து அந்த ஐஸ் எல்லாம் நம்ம சாப்பிட்றதுக்கு அந்த ஜார் இருக்குது. கண்ணாடியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒவ்வொன்றுங்க அவ்வளோ அழகழகாக அழகழகாக ஆஷ்ட்ரேஸ் இருக்குது. அதெல்லாம் பாருங்கள் அப்படியே வந்து ஆமாம் மாதிரி அதோடய டிசைன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு, எவ்வளோ அழகாக இருக்குது, எவ்வளோ தத்ரூபமாக செஞ்சுருக்காங்கன்னு. அதேமாதிரி இந்த ஜார் பாருங்கள், இது எல்லாமே நம்ம மூடி போட்டு வச்சுக்கிற மாதிரி, இதெல்லாமே கண்டெய்னர்ஸ். இதுவும் கலர் கலராக மூடி போட்ட மாதிரி இருக்குது. நம்ம வீட்டில் எப்படி வேணுமோ செட்டாக ஒரே மாதிரி நம்ம வாங்கி வச்சுக்கலாம். இது பாருங்கள் நம்ம ஜூஸ் குடிக்கிறதுக்கு அந்த மாதிரியெல்லாம் எப்படி நீல வாக்கில் வந்து டம்ளர்ஸ் வந்து கெஸ்ட் யாராவது வந்தால் நம்ம வைக்கிறக்கு சர்வ் பண்ணுறக்கு அதெல்லாம் வந்து அவ்வளோ வந்து வெரைட்டி வெரைட்டியாக இருக்குங்க. ஃப்ளாஸ் போட்ட மாதிரி இருக்குது, சிலருக்கு வந்து பிளெயினாக இருந்தால் பிடிக்கும், அந்த மாதிரி நிறைய டம்ளர்ஸ் இருக்குது. இது பாருங்கள் அழகாக மீடியம் சைஸில் அப்புறம் குட்டி குட்டி சைஸ்லஸ்லாம் டம்ளர்ஸ் அவ்வளோ அழகாக, கிளாஸ் டம்ளர்ஸ் அவ்வளோ அழகாக இருக்குது. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. இதெல்லாம் ஹோட்டல்ஸில் வைக்கிறதுக்கு, ரெஸ்டாரண்ட்ஸில் இந்த மாதிரி டின்னருக்கு அந்த மாதிரியெல்லாம் ப்ரெசன்ட் பண்ணுறக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. நீங்கள் வெயிட் பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம போட்டால் உடஞ்சிரும் அந்த மாதிரியெல்லாம் இல்லை, பார்க்கவே அவ்வளோ நல்ல குவாலிட்டியாக இருக்குது. அதுதான் நான் மெயினாக சொல்ல வர்றது. இது வந்து உங்களோட என்ன சொல்கிறது, டைனிங் ஹாலில் உங்களோட கபோர்டில் வைக்கிறக்கெல்லாம் அவ்வளோ அழகழகான கிளாஸ் ஜார்ஸ் இருக்குங்க. இது
இது பாருங்கள், உள்ளேயே அந்த டம்ளர்ஸ்லேயே வந்து செல்ஃப் டிசைனில் இருக்குது. அது ஒரு மாதிரி வந்து டிஃப்ரெண்ட்டான டிசைன்ஸ். அதாவது ஒவ்வொரு டிசைனும் பார்க்கும்போது ஒவ்வொன்று வெரைட்டியில் அவ்வளோ அழகாக இருந்தது. இது பாருங்கள் எப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்கு இல்லையா. ஒவ்வொரு ரேக்லேயும் இந்த கடையோட ஸ்பெஷாலிட்டியாக அதுதாங்க, ஒவ்வொரு ரேக்லேயும் ஒவ்வொரு மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக. இது பாருங்கள் ட்ரே, இதெல்லாம் ப்ரெசன்டேஷனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ நல்லாயிருக்கு. இதெல்லாம் வந்து ஒரு இந்த குலோப் ஜாமுன் சாப்பிட்றக்கெல்லாம் சொல்கிறோம்ல, இந்த மாதிரி ரசகுல்லா சாப்பிட்றக்கு இந்த மாதிரியெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சர்விங் பவுலாக நம்ம ப்ரெசென்ட் பண்ணும்போது அதுக்கு வந்து வெரைட்டின்னு சொல்லும்போது அவ்வளோ வெரைட்டி வச்சுருக்காங்க. ஒரு சில கடைகளில் பார்த்தீங்கன்னா அளவாக தான் வச்சுருப்பாங்க, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டிசைன்ஸ் வந்து அவ்வளோ இருக்குது. நம்ம வந்து போனோமா ஒன்று தான் எடுத்தோம் அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. நீங்கள் வந்து அவ்வளோ வெரைட்டி இருக்குது, அதில் வந்து உங்களுக்கு தேவையான டிசைன்ஸை சூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று மெயின் திங் நான் சொல்லணும் அப்படின்னு சொன்னால், ரேட் வந்து உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும். அதாவது விலை ஜாஸ்தியிலையும் இருக்குது கம்மியிலையும் இருக்குது, நம்ம வந்து நமக்கு தகுந்த மாதிரி ரேட்டில் வந்து அதை சூஸ் பண்ணிக்கலாம் அந்த பொருளை. அந்த பொருளும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தரமானதாக இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்கள்லாம் அந்த ஜூஸ் அந்த மாதிரிலாம் குடிக்கிறதுக்கு வித் ஸ்ட்ராவோட இருக்கிற மாதிரியும் வச்சுருக்காங்க, அதையும் நம்ம ப்ரிஃபர் பண்ணலாம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா செராமிக்லங்க, சர்விங் பவுல்ஸ். அதாவது நம்ம வீட்டில் சர்வ் பண்ணுறதுனாலும் சரி, இல்லை ஃபங்க்ஷன்ஸ்க்கு, இல்லை பார்ட்டிஸ்க்கு, இல்லை ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்ஸ் இந்த மாதிரி ஹை கிளாஸ் இதில் எல்லாம் நம்ம பண்ணும்போது அவ்வளோ அழகாக இருக்குது. நம்ம டேபிள் ப்ரெசன்டேஷன் ஒன்று இருக்குது இல்லைங்களா, அதுக்கு வந்து இது செம்மையாக சூட் ஆகும். சின்ன பவுல்லேருந்து பெரிய பவுல் வரைக்கும் நமக்கு அவ்வளோ டிசைன்ஸ் இருக்குது. ரேட்டும் வந்து ரொம்ப நார்மல் தாங்க, ரொம்ப ஹை அப்படியெல்லாம் நம்ம சொல்லவே முடியாது. நம்ம ப்ரைஸ் வந்து அவ்வளோ அஃபோர்டபிள், நம்ம கண்டிப்பாக கொடுத்து வாங்கக்கூடிய பொருள், வாங்கினாலும் மோசம் இல்லை அப்படின்னு சொல்லலாம். என்ன இந்த கடையோட ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த கடைக்கு வந்தீங்கன்னு சொன்னீங்க அப்படின்னு சொன்னால் எல்லா பொருளையும் நீங்கள் வந்து ஒரே இடத்துல வாங்கிட்டு போகலாம். இது பாருங்கள் பிளேட்ஸ் வந்து நம்ம சாப்பிட்ற பிளேட், அதாவது டிஃபன் சர்விங் பிளேட்ஸ் வந்து பெரிய பிளேட்ஸ்லேருந்து சின்ன பிளேட் வரைக்கும் எல்லாமே இருக்குது. நாட் ஓன்லி செராமிக்லேயே, ஒயிட்லேயே வந்து செராமிக் மட்டும் இல்லைங்க, பிளாஸ்டிக்லேயும் நல்ல குவாலிட்டியான பிளேட்ஸ் இருக்குது. நம்ம வந்து யோசனை பண்ணிகிட்டே இருப்போம் இந்த மாதிரி வந்து பிளாஸ்டிக்லேயே நல்லா காஸ்ட்லி இதெல்லாம் இருக்கும். சிலது வந்து நம்ம இப்படி ஒரு தடவை யூஸ் பண்ணோன்னு டக்குன்னு உடஞ்சோன்னு கிராக் விட்டுதுன்னா அப்படியே உடஞ்சிடும். அந்த மாதிரியெல்லாம் கிடையாது. இது பாருங்கள் நல்ல கிளாஸ் பிளேட்டு, அவ்வளோ வெயிட் இருக்குங்க, பார்க்கும்போது ஒரு ரெண்டு பிளேட் சேர்த்து வச்ச மாதிரி இருக்குது. இது எல்லாமே வந்து மிக்சிங் பவுல்ஸ் தாங்க. அதாவது நம்மளை மாதிரி யூடியூப் சேனல் வச்சுருக்கவங்களுக்கும் சரி, அவங்களுக்கு வந்து நல்ல தேவையான பொருட்கள் இங்கே ஒரே இடத்துல இருக்குங்க. அதனால் கண்டிப்பாக எந்த ஊரில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக கோயம்புத்தூருக்கு வாங்க, கோயம்புத்தூர் ஸ்டீல் ஹவுஸ் வாங்க, மறக்காமல் வந்து பர்ச்சேஸ் பண்ணிடுங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா கப் அண்ட் சாசஸ், அதாவது பிளாஸ்டிக்கில் இருக்குது. எல்லா கம்பெனிக்கு ஒவ்வொரு கம்பெனியும் வேரி ஆகும் இல்லைங்களா, அதுக்கு தகுந்த குவாலிட்டி கண்டிப்பாக இருக்கும், உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இந்த பக்கம் இந்த ரேக்கில் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஃபுல்லாகவே ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ், அதாவது ஸ்கூல் காலேஜஸில் படிக்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே இருக்குங்க. அதான் சொன்னேன் இல்லைங்க, நீங்கள் வந்து வேறு எங்கேயுமே போக தேவையில்லை, இங்கே வந்தீங்கன்னா என்னென்ன நம்ம பொருள் வாங்கணுமோ எல்லாத்தையுமே வந்து நம்ம ஒரே இடத்துல வாங்கிட்டு போயிடலாம். இது பாருங்கள் சர்விங் பிளேட்ஸு, சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் இருக்குது. அப்புறம் ஸ்பூன்ஸ் இருக்குது,
பிளேட்ஸ் பாருங்கள் கலர்ஃபுல்லாக இருக்குது. என்னென்ன கலர் வேணுமோ, சின்ன ஸ்பூனில் ஆரம்பித்து பெரிய ஸ்பூன் வரைக்கும் எல்லாமே, இதெல்லாமே பிளாஸ்டிக் ட்ரே பாருங்கள். அந்த ஜாரோட பக்கத்தில் ஒரு பாட்டில் எவ்வளோ அழகாக இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு 215 சம்திங் தாங்க. அவ்வளோ அழகாக இருக்குது இந்த சர்விங் பிளேட்ஸு. கெஸ்டெல்லாம் யாராவது வந்து நம்ம கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கேட்பாங்க இது எங்கே வாங்கினீங்கன்னு. அவ்வளோ டிசைன்ஸ் வந்து எனக்கு மெயினாக இதாங்க, டிசைன்ஸ் வந்து கலெக்ஷன்ஸ் அவ்வளோ நல்லா இருக்கீங்க. ஸ்பூன் வெரைட்டிஸ் பாருங்கள் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது கலர்ஃபுல்லான ஸ்பூன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து சேம் கலர்ஸ் ஒயிட் பிளாக், ப்ரெசன்டேஷனுக்கு நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த மாதிரி ஒரே மாதிரி இருக்குது. ஏன்னா ஒரு சிலருக்கு கலர்ஃபுல்லாக பிடிக்கும், ஒரு சிலருக்கு யூனிக்காக இருந்தால் மட்டுமே பிடிக்கும். பிளேட்ஸ் பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு. அதுவுமே இந்த பவுல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்பெனி ஐட்டம்ஸும் இருக்குது, நார்மல் ஐட்டம்ஸும் இருக்குது. நீங்கள் அதை வந்து கண்டிப்பாக சூஸ் பண்ணிக்கலாம். சர்விங் பிளேட்ஸ் பாருங்கள் சில்வர் கலரில், அதாவது ஒரு ரிசப்ஷனுக்கும் இந்த மாதிரி ஒரு இன்வைட் பண்ணுறக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணுறக்கெல்லாம் வந்து வெரைட்டி ஆஃப் டிசைன்ஸில் இருக்க, ஸ்கொயர் ரவுண்ட் ரெக்டாங்கிள் அந்த மாதிரி எல்லா ஓவல் ஷேப்பில் இருக்க. பவுல் எல்லாம் பார்த்திங்கன்னா செராமிக்கும் இருக்குது. இப்போது நம்ம இந்த ரேக்கில் பார்க்கக்கூடிய எல்லாமே வந்து பிளாஸ்டிக்குங்க. அதுலேயே வந்து கொஞ்சம் வந்து நல்லா பிராண்டட் ஐட்டம்ஸாக இருக்குது. நீங்கள் வந்து இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மிக்சிங் பவுலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளார் டிசைன் போட்டு இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சட்னி அந்த மாதிரி கொடுக்குறக்கு, சாஸ் இந்த மாதிரி கொடுக்குறக்கெல்லாம் நல்லாயிருக்கும். இது பாருங்கள் ஃப்ளவருக்கும் யூஸ் பண்ணலாம், ஃப்ளவர் போட்டாவும் சாமிக்கு வைக்கிறக்குன்னு, ஃப்ரூட்ஸ்க்கும் வச்சுக்கலாம் நீங்கள். அதாவது டைனிங் டேபிளில் வந்து நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணுறக்கும் அவ்வளோ அழகாக இருக்கும். எனக்கு இந்த ட்ரே தாங்க மனசே வரல, இதிலே சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருந்தேன். ட்ரே ஐட்டம்ஸ்லாம் அவ்வளோ அழகாக இருந்தது. ஒவ்வொரு பிளேட்ஸுங்க அவ்வளோ அழகு. நம்ம வீட்டுக்கு யாராவது கெஸ்டெல்லாம் வரும்போது இப்படி ஒரே மாதிரி பிளேட்ஸ் வச்சுட்டு ஒரே மாதிரி அவங்களுக்கு வந்து வந்தவங்களுக்கு ஸ்நாக்ஸு அந்த மாதிரிலாம் கொடுக்கறக்கு வந்து சூப்பராக இருந்ததுங்க. ரேட்டுமே ரொம்ப சீப்புங்க இதெல்லாமே. ஏன்னா நானும் வந்து சில கடைகளுக்கெல்லாம் போயிருக்கேன், அதோட ரேட் கம்பேர் பண்ணும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா குட்டி குட்டி கண்டெய்னர்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. அப்படியே நம்ம அடுத்த செக்ஷனுக்கு ஆப்போசிட் சைடில் போனோம் அப்படின்னு சொன்னால் பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. அதாவது நம்ம கிச்சன் ரூமில் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, நம்மளோட மளிகை சாமான்லாம் போட்டு வைக்கிறதுக்கு. அதாவது சும்மா ஒரு 200 கிராம்லேருந்து ஆரம்பித்து அந்த மாதிரி எல்லாமே ஒரே கலரில் நம்ம கிச்சனில் வந்து இந்த மாதிரி அடுக்கி வைக்கும்போது, ஒரே மாதிரி வைக்கும்போது 1/2 கிலோவா 1/2 கிலோவா 1 கிலோவா எல்லாத்துக்குமே கண்டெய்னர்ஸ் அப்படி செட்டு செட்டாக ஒரே மாதிரி வைக்கும்போது வந்து எல்லாருமே வந்து கிளாஸ் செட்ஸ் தான் விரும்புவாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா வந்து அதை ஹேண்டில் பண்ணுறதும் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணும். இதுனால் வந்து சும்மா அப்படி அசால்ட்டாக எடுத்து நம்ம யூஸ் பண்ணிடலாம். அதனால் வந்து நம்ம கையில் வந்து காலையில் ஆஃபீஸ்க்கெல்லாம் போகும்போது அதை எடுத்து எடுத்து ஈஸியாக பண்ணணுன்னா எனக்கு வந்து இது வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளுங்க. உங்களுக்கும் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் பாருங்கள் நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடிய கண்டெய்னர், அதாவது ஜூஸ் கண்டெய்னர்ஸ் இருக்கும் நம்ம ஆஃபீஸ் கொண்டு போகிறவங்க குழந்தைங்களுக்கு, இந்த மாதிரி எல்லாமே வந்து டிசைன் டிசைனாக இருக்குங்க. அதாவது அந்த லிட்டெல்லாம் வந்து டக்குன்னு ஓப்பன் ஆகி எங்கேயும் சிந்திருமோ அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. இதிலே கிளாஸ்லேயே வந்து ஆயில் கண்டெய்னர்ஸ் இருக்குது, செட்டோடு இருக்கிறதெல்லாம் இருக்குது.
அப்படின்னு சொன்னால் ஹூக்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, நம்ம கிச்சனில் வந்து சின்ன சின்ன பொருட்கள் ஹேங் பண்ணி வச்சுக்கலாம், இல்லைன்னா பாத்ரூமில், இல்லைன்னா நம்ம ஆணி அடிக்க தேவையே இல்லை. எங்கெல்லாம் நம்ம வந்து இந்த மாதிரி வந்து கம்பெனி ஐட்டம்ஸ் இருக்குது, நல்லா ஸ்ட்ராங்காக பின்னாடி இருக்க அந்த பேப்பரை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இது பாருங்கள், நீங்கள் வந்து இந்த நட்ஸெல்லாம் வந்து இது மாதிரி பாதாம், பிஸ்தா, கேஷ்யூ இதெல்லாம் போட்டு வச்சுக்கிறதுக்கு, இது வந்து டஸ்ட்பின் ப்ரெஸ்ஸிங் டைப்பு, நல்ல குவாலிட்டியானதுங்க, ரொம்ப வருஷத்துக்கு நல்லா வரும். நீங்கள் காலில் வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆயிரும். இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்க்ரீன்ஸ், அதாவது நம்ம விண்டோஸ்க்கெல்லாம் போடுவோங்கள அந்த மாதிரி ஸ்க்ரீன்ஸுங்க, அவ்வளோ வெரைட்டி வச்சுருக்காங்க. இது ஒரு வந்து செக்ஷன் தான். அதே மாதிரி கிச்சன் ரூமில் வந்து இந்த ஆயில் ஃப்ரீ இது இருக்கு இல்லைங்களா, பின்னாடி வந்து கேஸ்க்கு பின்னாடி விட்டுருக்கு, அதாவது எண்ணெயெல்லாம் டைல்ஸில் படாமல் இருக்கிறதுக்கு. அதே மாதிரி ஃப்ரிட்ஜ் கவர்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரிட்ஜ் கவர்ஸ், அதாவது தனித்தனி ரேக்ஸ் இருக்கும், கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கும், அதுக்குள்ளே உங்களுக்கு தேவையான எல்லா பொருட்களும் நீங்கள் வச்சுக்கலாம். கிரைண்டர் கவர்ஸ், மிக்சி கவர்ஸ், அது மாதிரி நிறைய வச்சுருக்காங்க. இதோ ஸ்க்ரீன்ஸ் நிறைய வச்சுருக்காங்க. அதாவது இப்போல்லாம் வந்து நம்ம பிளாஸ்டிக்ஸ் வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறதில்லை, ஆனால் வந்து நம்ம வேணும்னா நம்ம வந்து வீட்டில் அளவில் வச்சுக்கலாம் இதெல்லாமே. அதாவது இதெல்லாம் பார்த்திங்கன்னா டேபிளில் வந்து நம்ம ஹீட்டை வந்து சஸ்டெயின் பண்ணுறதுக்கு வச்சுருப்போம் இல்லையாங்க, டேபிள் மேட் அந்த இது, நம்ம வெசல்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம், பிளேட் வச்சுக்கலாம், ஆப்ரான் பார்த்திங்களா நம்ம குக் பண்ணும்போது அந்த ஆப்ரான் போட்டுட்டு இது பண்ணலாம், அழுக்கு கூட இருக்குது. பேஸ்கெட்ஸ் வந்து குழந்தை வச்சுருக்கவங்க இல்லைன்னா வந்து நம்மளோட டெய்லி வீட்டில் யூஸ் பண்ணுற கிச்சன் ரூமில் அந்த பேக்கெட் ஐட்டம்ஸ் இருக்கலாம், அதையெல்லாம் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி பேஸ்கெட்ஸ் யூஸ் பண்ணலாம். இது எல்லாமே இந்த டிபார்ட்மெண்ட் தாங்க. ஃபுல்லாகவே வந்துட்டு மாப்ஸு அதே எல்லாமே இந்த ஐட்டம்ஸ் தான் இந்த டிபார்ட்மெண்ட்டில். இது வந்து ஸ்கூல் லஞ்ச் பேக்ஸ், ஆஃபீஸ் லஞ்ச் பேக்ஸ் அந்த மாதிரி, அல்லாத ரவுண்ட் ஷேப்பில், ஸ்கொயரில் அந்த மாதிரி நம்ம வந்து ஷோல்டரில் போட்டுட்டு போது போகிற மாதிரி இருக்குது. அப்புறம் வீட்டில் வந்து நம்ம டஸ்டெல்லாம் வந்து க்ளீன் பண்ணுறக்கு வச்சுருப்போம் இல்லைங்களா, அந்த ஸ்டிக் இருக்குது, அதாவது ஃப்ளோர் மேட்ஸ் இருக்கு, அதிலே வெரைட்டியாக வச்சுருக்காங்க, பெருசுலேருந்து சிறுசு வரைக்கும் வச்சுருக்காங்க. இது எல்லாமே வந்து டஸ்ட்பின்ஸ் வச்சுருக்கு, ஸ்டீலில் டஸ்ட்பின்ஸ். அப்புறம் வாக்கர்ஸ், நிறைய குழந்தைங்களுக்கு வாக்கர்ஸ் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா துணி காய வைக்கிற கயிறு இருக்கு இல்லையா, அந்த ரோப்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. இது பாருங்கள், கிளிப்ஸு, துணி கிளிப்ஸு வந்து குத்துறது வந்து எவ்வளோ வெரைட்டி வெரைட்டியாக எல்லா ரேட்லேயும் ஸ்டீலில் வச்சுருக்காங்க, மரத்தில் வச்சுருக்காங்க. அதே வந்து ஒரு அந்த ஒரு ரோலை பார்த்திங்கன்னா அதுவே பாதி வந்துடும் அந்த மாதிரி, அதுவும் ஃபுல்லாக வச்சுருக்காங்க. கிளிப்ஸு பாருங்கள் எவ்வளோ வெரைட்டி வெரைட்டியாக இருக்குன்ட்டு. இது எல்லாமே கிஃப்ட் ஐட்டம்ஸ், அதாவது பர்த்டேக்கு இந்த மாதிரி எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் நம்ம வந்து கிஃப்ட் பண்ணுறக்கு கிஃப்ட் ஐட்டம்ஸ் எல்லாம் பாருங்கள். இப்போ வந்து நம்ம ஃபோர்த் ஃப்ளோருக்கு ஏறி போகிறோங்க. இந்த ஃபோர்த் ஃப்ளோரில் ஏறி போகும்போது அவங்க சைடில் டிஸ்பிளேயில் வச்சுருக்கக்கூடிய இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் தான் நம்ம பார்த்துட்டு இப்போ நான் வந்து ஃபோர்த் ஃப்ளோரில் ஏறி போகிறேன். ஃபோர்த் ஃப்ளோரில் பார்க்கும்போதே சாமி படங்கள், அதாவது எல்லா சாமி படங்களும் வச்சுருக்காங்க. ஃபோர்த் ஃப்ளோரில் இங்கே பாருங்கள் இந்த அவார்ட்ஸ் இந்த மாதிரியெல்லாம் கொடுக்கறக்கும் நிறைய வச்சுருக்காங்க. அதே மாதிரி ஃபோர்த் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா ஹோட்டல்ஸ்க்கு, ரெஸ்டாரண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி பெரிய அளவில் பாத்திரங்கள்லாம் இருக்கும் இல்லையா, அதை ஃபுல்லாகவே அங்கே வச்சுருக்காங்க. கண்டிப்பாக உங்களுக்கு தேவை அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் வந்து அங்கே வந்து எல்லாத்தையுமே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், வேறு எங்கேயும் போக தேவையில்லை. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை மறக்காமல் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களோட ஆதரவுக்கு வந்து ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். திரும்ப திரும்ப நான் உங்ககிட்ட கேட்குறது ஒன்றே ஒன்று தான், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.